அதாவது இந்த கடந்த 50 ஆண்டு கால ஆட்சிகள் வந்து அரசியல்வாதிகளும் கரப்ட் ஆகிட்டாங்க, அதிகாரிகளையும் கரப்ட் ஆகிட்டாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களையும் கரப்ட் ஆகிட்டாங்க. ஆக தமிழ்நாடு வந்து டோட்டலாக எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த அரசியல் கட்சிகள், மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சிகள் இருந்த என்ன ஃபார்முலா வச்சுருந்தாங்களோ அதே தான் இவங்களும் வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுறாங்க. இப்போ வந்து எந்த அரசியல் கட்சியும் மத்திய அரசாங்க, மைய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ அதை கடுமையாக எதிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையிலோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. ஏன்னா ஒருத்தரும் ஊழல் பெருவழியாக இருக்கான். இவன் ஏதாவது பண்ணான்னா அப்புறம் அடுத்த நாள் பிடிச்சி இவனை உள்ளே போட்டுருவாங்க. இப்போ நடக்கிற போராட்டம் முழுவதும் மக்களே ஒரு எழுச்சி பெற்று நடக்கிற போராட்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து இது எப்படி போகுங்கிறது வந்து பையாக்கணும் மாதிரி எங்களுக்கும் புரியல. ஆனால் நாங்கள் நான் போய் பேசுகிற கூட்டங்களெல்லாம் இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சில அறிஞர்கள், அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த விருப்பு வெறுப்புகளை வச்சுருக்காங்க. அது அவங்க விருப்பு வெறுப்புகள், பணம், பதவி, விருது, இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களை வந்து திருத்தறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய அரசியல்வாதிகளோ மற்ற மேடை பேச்சாளர்களோ இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி விட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் டெல்லி அரசினுடைய செய்திகளைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஊடகங்கள் பெரும்பாலும் ஒன்று ரெண்டு தவிர மீதி எல்லாம் வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் கையில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியுங்க? நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினா ஏதோ ஒரு 10 பேர் துப்பாக்கி சுட்டில் வேணா சாவலை, அவன் இரவு ஈவு இறக்கம் இல்லாமல் சுட்டு கொள்ளுவான். இப்போ 10 பேர் செத்து போனால் அவனுக்கு என்ன? ஏதாவது இன்னும் ஒரு 10 நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் அந்த மக்கள் மறந்துடும். அப்புறம் 500 ரூபாங்கிறத 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டு விடுவான். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது இந்த நிலைமை மாறணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. இன்னும் தமிழர்கள் வந்து நசுக்கப்படணும். சாறு புழிகிற அளவுக்கு தமிழர்களை கொண்டுகிட்டு வந்தாதான் இவனுக்கு சொரணை வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். ஏங்க, மே 16, 17 லட்சக்கணக்கான தமிழர்களை கொலை பண்றான் இலங்கையில. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு போராட்டம் இல்லை, ஒரு அறிக்கை கிடையாது, ஒண்ணுமே இல்லை. எப்போ அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்த மே 17 அன்னைக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, எல்லாம் இறங்கல் செய்து அறிக்கை விடுறான். இலங்கை தமிழர்களுக்காக ஆழ்ந்த அறிக்கை, இறங்கல், இதெல்லாம் பேசுகிறான், விடுறான். இது எவ்வளவு ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திட்டாங்க பாருங்க தமிழ்நாட்டில் அந்த மே 17, 2009. இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா இது இவன் பேசுகிறதெல்லாம் பொய், இவன் நடந்துக்கிறதெல்லாம் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறான், வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறான். இந்த இனத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி நான் நினைக்கல. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு தலைவன் இந்த தமிழ் இனத்துக்கு வருவான். இன்னும் அவன் பிறக்க போகிறது இல்லை, எங்கேயோ பிறந்திருக்கான். ஒரு கால சூழ்நிலை, ஒரு இனம் நசுக்கப்படும் போது தான் ஒரு தலைவன் உருவாகுவான். அப்படித்தான் வந்து பிரபாகரன் வந்தார். அவர் என்ன பிறக்கும் போதே அவர் என்ன தலைவராக வந்தார். ஒரு அந்த எல்லாம் நசுக்கப்படும் போது ஒரு தலைமை உருவாகுது. அந்த மாதிரி வரும், தமிழகத்துக்கு ஒரு தலைமை வரும் என்ற நம்பிக்கை எனக்குலாம் இருக்கு. நாங்கள் என்ன நம்பிக்கை இழக்கலை.